கண்ணனின் ஆரமுது நிகழ்ச்சியிலே இப்போது நாம் திருமணிக்கூடத்திலே இருக்கிறோம் இங்கே எம்பெருமான் கஜேந்திர வரதனாய் தூவாய புள்ளூர்ந்து வந்து துறை வேழம் மூவாம நல்கி முதலை துணித்து யானையை காத்த திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கிறான் மூலமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார் தற்போது நாம் உற்சவமூர்த்தியை சேவித்துக் கொள்ளலாம் நான்கு திருக்கரங்களோடே அழகு கொஞ்சம் திருமுகத்தோடே பகவானுடைய காட்சி வலது திருக்கரத்தாலே அஞ்சேல் அன்று கஜேந்திரனுக்கு அஞ்சேல்னு கைகாட்டி எம்பெருமான் என்றும் கஜேந்திரன் போன்ற பக்தர்கள் பகவான் அழைக்கக்கூடிய எல்லாருக்கும் அஞ்சேல் என்று கைகாட்டி கொண்டிருக்கிறான் இடது திருக்கையாலே கதையை நன்றாக பற்றி இருக்கிறார் பெருமான் ஆயுதங்களை பற்றியிருப்பதே ஓர் அழகு அதை எதற்காக பிடித்திருக்கிறார் பாத்துப் பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா என்று ஒரு ஸ்லோகம் எம்பெருமான் மட்டும் ஆயுதங்களை எப்போதும் பிடித்திருக்காமல் அதை ஆயுத சாலையில் வச்சுவிட்டார் அப்படின்னு வச்சுப்போம் உன்னை ரொம்ப நாளை கையில் தூக்கி பிடிச்சிருந்தா வலிக்காதா பெருமானாவது கொஞ்ச நேரத்துக்கு கீழே வைக்கக்கூடாதா யான் எப்போதும் பற்றி கொண்டிருக்கிறார்னால் ஒருவேளை இந்த யானை கூக்குரலிட்டா போலே ஒரு பக்தன் சட்டென்னு ஒரு நாள் கூப்பிட்டால் நான் ஆயுதத்தெல்லாம் ஆயுத சாலையில் வச்சிருக்கேன் அது துருப்பிடிச்சு போயிருக்கோம் அதுக்கு நெய் பூசி பட்டை தீட்டி தான் உன்னை ரட்சிக்கிறதுக்காக நான் சக்கரத்தை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு பெருமானால சொல்ல முடியுமா ஒரு பக்தனுடைய கூக்குரல் கேட்ட உடனே ஓடி வர மாட்டானா ஆகையாலே தான் எப்போதும் கைகளலான் நேமியான் நம்மேல் வினைகழிவான்னு பெருமாள் பற்றி இருக்கிறார் கதாயுதத்தை பற்றி வலக்கையிலா அபரம் கொடுத்து சங்க சக்கரங்களையும் பற்றி கொண்டிருக்கும் பெருமானை சேவித்துக் கொண்டோம் இங்கே அருகிலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் நமக்கு சேவை சாதிக்கிறார்கள் தனிக்கோயில் நாச்சியார் சன்னதி இல்லை திருமார்பு நாச்சியாராய் திருமாமகள் நாச்சியாராகவே பெருமானோடேயே பெருமா பிராட்டியம் சேர்ந்து நமக்கு அருள் பாரிக்கிறார் எம்பெருமானை சேவித்துக் கொள்ளும் பாக்கியத்தை பெற்றோம் பாவமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பம் தானும் கோபமும் அருளும் அல்லா குணங்களும் ஆய எந்தை மூவரில் எங்கள் மூர்த்தி இவனென முனிவரோடு தேவர்வன் நாங்கூர் திருமணி கூடத்தானே இவனே எங்கள் மூர்த்தி என்று தேவர்கள் வந்து இறைஞ்சியபடியாலே தேவாதிராஜனாய் வரதராஜ பெருமானாக இவ்விடத்தில் சேவை சாதிக்கிறார் இப்பாசரத்தினுடைய பொருளை உற்று நோக்கினோம் என்னால் பெருமான் என்ன தெரிவிக்கிறானாம் திருவங்கியாழ்வார் பகவானை பார்த்து சொல்லுகிறார் நீதான் எல்லாமாக லோகத்தில் இருக்கிறாய் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறாய் பாவத்தையும் அறத்தையும் வீட்டையும் இன்பத்தையும் துன்பத்தையும் கோபத்தையும் அதே போல அருளையும் அல்லா குணங்களுமாய இப்படி எல்லா குணங்களுமாக நீ இருக்கிறாய் கோபத்தையும் அவன்தான் காக்கிறான் அருளையும் அவன்தான் பாலிக்கிறான் கோபப்படுவது உண்மை நமக்கு இந்த பாசுரத்தை பார்த்தால் ஒன்னொண்ணு நேர் எதிராக இருக்கக்கூடிய முரண்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு குணங்களை பெருமானிடத்தில் கண்டதாக திருமங்கையாழ்வார் சாதிக்கிறாரே அப்படி கூட முரண்பட்ட குணங்கள் ஒருத்தரிடத்தில் இருக்குமா சொன்னால் சிரிக்கிறார் அனுகிரகிக்கிறார்னு சொல்ல முடியாது ஹோன் அழுகிறார்னு சொன்னால் புன் சிரிப்பு பூக்கிறார்னு சொல்ல முடியாது ஒன்று தானே சொல்ல முடியும் ஒன்னுக்கு ஒன்னு தோணும் அப்படி வச்சுக்க வேண்டாம் ஒரே காலத்துல கோவப்பட்டு அதே காலத்தில் அருள் புரிய முடியாது ஆனால் வெவ்வேறு பொழுதியில் செய்யலாம் ஒல்லியும் இப்போ ஒரு சமயம் அழலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து சிரிக்கலாமே அதுல ஒன்றும் தப்பில்லையேன்னு தோணும் ஆனால் பகவானிடத்தில் இருக்கிற பெருமை ஒரே காலத்தில் அழலாம் ஒரே காலத்தில் சிரிக்கலாம்னு நமக்கு வச்சிருந்தா எப்படியோ அதை போல பகவானுடைய பெருமை ஒரே காலத்தில் கோபத்தையும் பொழிகிறான் அதே காலத்தில் அருளையும் பொழிகிறான் இந்த ரெண்டையும் சேர்த்தெம்பெருமான் பெருமான் செய்கிறான் எப்படியெனில் ஒரே காலத்தில் கஜேந்திரங்கிற யானையனிடத்திலே அருள் பாரிக்கிறான் அதே காலத்தில் முதலை என்னிடத்திலே கோபத்தை பொழிகிறான் ஒரு காலத்துல ரெண்டு குணத்தை காட்ட முடியுமான்னு தோணும் ஒரு சிங்கம் காட்டுமாம் சிங்கத்தினுடைய குகையிலே தன்னுடைய குட்டிக்கு பால் குடித்து கொண்டு பெண் சிங்கம் படுத்திருந்தது சட்டென்று ஒரு யானையின் பிளிரல் குகையிற்கு வெளியிலே கேட்டது அந்த யானை பிளிரலை கேட்டா சிங்கத்துக்கு பொறுக்காது ரொம்ப கோபத்தோட வெளியில கிளம்பும் அப்ப பால் குடிச்சிருந்த குட்டி பால் குடிச்சுட்டு கூடவே வருது இந்த பக்கம் குட்டிக்கு பால் கொடுத்துட்டே இருக்கு இன்னொரு பக்கம் கண்ணை பார்த்தா யானை இடத்துல கோபம் கொப்பளிக்கிறது இந்த விஷயத்தை நாம் ஒரு சிங்கத்திடத்துல காணலாம் பெருமானே சிங்கப்பிரானாக அவதரித்தவர் தானே அவருக்கு மட்டும் அந்த குணம் இல்லாமல் போகுமா கஜேந்திரனிடத்திலே அருளையும் முதலியனிடத்திலே கோபத்தையும் இரண்டையும் ஒரு சேர காட்டிக்கொண்டு இத்திருத்தலத்திலே பெருமான் இருக்கிறானாம் அதே போலத்தான் சூரிய சந்திரர்கள் அவர்களுக்கு அனுகிரகித்துத்தானே பெருமாள் இங்கு வந்தார் சூரியநாட்டம் இருக்கிற கண்ணாலே வெப்பத்தை பொழிகிறான் சந்திரனை போன்ற கண்களாலே தான் அருளை பொழிகிறான் சக்ஷுஷி சந்திர சூரியவ் சந்திர சூரிய நேத்திரே சந்திரனும் சூரியனும் பெருமானுக்கு இரண்டு கண்கள் அதனால இந்த திவ்வதேசத்தெம்பெருமான் ஒரு கண்ணால் அனுகிரகிப்பர் ஒரு கண்ணாலே நிகிரஹிப்பர் ஃபார்ச்சுனேட்லி இந்த திவ்வதேசத்தை பொறுத்தவரை இது சந்திரனுடைய சாபம் தீர்த்தது ஆகையால் இங்க கண் அனுகிரகிக்கிற கண்ணுதான் என கஜேந்திரனுக்கு அருள் பாலிக்கத்தானே ஓடினார் பாசுரத்தில் அழ்வார் தெரிவிப்பது பாவமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பமும் கோபமும் அருளும் மற்றெல்லாம் பாபத்தையும் சரி புண்ணியத்தையும் சரி உலகத்தில் அவர்தான் நிர்வகிக்கிறார் வீடு பேராகிறார் மோக்ஷானந்தத்தை அவர்தான் கொடுக்கிறார் இன்ப துன்பங்களுக்கு அவர்தான் நிர்வாகராக இருக்கிறார் கோபத்துக்கும் அருளுக்கும் அவர்தான் நிர்வகிக்கிறார் இப்படி எல்லாமாக நிற்கிற எம்பெருமானே இந்த திருத்தலத்தே முனிவரோடு தேவர்களெல்லாம் வந்து சேர்ந்து சேவிக்கிறார்களாம் திருமணிக்கூடத் தெம்பெருமான் காஞ்சி வரதராஜ தான் இங்கே வந்து நமக்குன்னு தரிசனம் கொடுக்கிறார் வரத சகலமேதது சம்சிருத்தார்த்தன் சகர்த்த வரதராஜ பெருமானே உன் அடியார்களுக்காகத்தான் இத்தனையும் செய்கிறாய் போலும் என்று கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்திலே பிரார்த்திக்கிறார் லோகத்திலே இன்னன்னார் மோட்சத்துக்கு போகலாம் இன்னன்னார்லாம் போக முடியாது இது ரொம்ப பாபத்தினால ஏற்பட்ட பிறவி அதனால இதுக்கு மோட்சமே கிட்டாது என்ன நாம தவறா பேச தொடங்குகிறோமோ இல்லையோ அது கிடையாது யாருக்கும் மோட்சம் உண்டு எங்கு பிறந்தோம் எங்கு வளர்ந்தோம் எப்படி இருந்தோங்கிறது முக்கியம் அல்ல பக்தி ஏற்பட்டதாங்கிறது தான் முக்கியம் அப்ப கிரைட்டீரியா எது நம் பிறவி அல்ல நம் குலம் அல்ல நம் ஜாதி அல்ல அது எதுவுமே இதற்கு விதி ஆகாது விதி பக்தி விதி பக்தியே இல்லாட்டாலும் மோட்சம் போலான்னு சொல்லக்கூடாது ஆஸ்திகனாத் தான் இருக்கணும் கண்ணன் சர்வேஸ்வரன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பக்தி இருக்க வேண்டும் அப்போதான் நாம முக்தி அடைய முடியும் அந்த பக்தி இருந்து விட்டால் என்னை விசேஷமாக பற்றி அவனும் பரமமான கதி அடைகிறான் என்று இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் கி பார்த்த வியபாசிரித்ய ஏபி பி சிஹு பாபயோனையாக ஸ்திரீயோ வைசாஸ்ததாசூத்ராக தேபியாதி பராங்கத்தின் அவர்களும் மோக்ஷத்தை அடைந்து விடுகிறார்கள் தேபி அவர்களும் யாந்தி அடைகிறார்கள் பராம்கத்தின் பரமமான கதி அடைகிறார்கள் பரமமான கத்தின்னா வசிஷ்டர் எந்த கதிக்கு போயிருப்பரோ விபீஷணன் அதே தான் போயிருப்பார் அவன் ராட்சசங்கிறதுக்காக வேற மோக்ஷம் வசிஷ்டர் குலகுருங்கிறதுக்காக வேற மோட்சமா விஸ்வாமித்திரருக்கு எந்த வைகுண்டமோ அதே வைகுண்டம்தான் எதிரியா இருந்தவருக்கும் சிசுபாலன் எங்கு சென்றானோ சிசுபாலனும் மோட்சத்துக்கு போயிட்டானா தர்மபுத்திரன் எங்கு போனானோ விதுரன் எங்கு போனானோ சிசுபாலனும் அங்குதான் போயிருப்பன் ஆக எங்கு பிறந்தோம் எங்கு வளர்ந்தோம் என்ன படித்தோம் என்ன ஆச்சாரம் ஒழுக்கமா தீய ஒழுக்கமா நல்லொழுக்கமா முன்னாடி எப்படி இருந்தோங்கிறத பத்தி கவலைப்படாமல் யாரும் என்னை வந்து அடைகிறார்கள் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை மேலே பார்க்கலாம் மாம்ஹி பார்த்த வியபாசிரித்திய பார்த்த பிரித்தான என்னுடைய அத்த பிள்ளையே கௌந்தேயனான குந்தி புத்திரனான அர்ஜுனனே மாம்ஹி வியபாசிரித்ய மாம்ஹி என்னையோவென்னில் என்னையே வியபாசிரித்திய சிறப்பாக பற்றி என்னையே சிறப்பாக பற்றி பற்றிங்கிறதுக்கும் சிறப்பாக பற்றிங்கிறதுக்கும் வேறுபாடு உண்டு என்னன்னு பார்த்தோம் மாம்கி பார்த்த வியபாசிரித்திய ஏபி பி பாபயோனையா ஏபி எவர்களோ வெண்ணில் பாபயோனையா சியு பாபத்தினாலேயே எடுத்தவர்களாக இருப்பினும் நிறைய பாபம் பண்ணிருக்கார்கள் இப்பப்படி பிறவி எடுக்கிறார்கள் அப்படி பாபம் காரணமாக பிறவி எடுத்தவர்களாக இருந்தாலும் தேபியாந்தி பராகத்தி அவரும் பரமமான கதியை அடைகிறார்கள் அப்படினால் இன்னார் இணையார் பாபம் பண்ணவர்களா எதனால எப்படி பிறந்திருக்கிறார்கள் என்கிற வாசி பார்க்கவே கூடாது அதற்காக எம்பெருமான் எல்லாருமே என்னை வந்து கிட்டலாம் அவர்களும் பரமமான கதியை அடைகிறார்கள் என்று சில பேரை பத்தி எடுத்து சொல்லுகிறான் ஸ்திரீயாக வைஷ்யாக ஸ்திரீகளும் என்னை வந்து அடையலாம் வைஷ்யர்களும் என்ன வந்து அடையலாம் யாரும் என்னை வந்து அடையலாம் இப்ப பெண்கள்னு பகவான் சொல்லுகிறாரே இது எதற்காக சொல்ல வேண்டுமென்னால் பெண்கள் எல்லாத்துக்கும் யோக்கியத்தை படைத்தவர்களா இல்லையா ஒருவேளை ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்கிற தவறான பிரச்சாரம் இருக்கலாம் அதை போல சிலதெல்லாம் பேசின்றிருந்தபடியாலதான் இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நன்றாக கூர்ந்து நோக்க வேண்டும் வேத காலத்திலிருந்தே பெண்களுக்கு மிகுந்த சிறப்பு கூறப்பட்டுள்ளது வேதாந்தம் பிரம்மத்தை பத்தி தேடப்போகிற இடத்திலே கூட பெண்களுக்கு இருக்கிற பங்கை மிக முக்கியமாக தெரிவிக்கிறது வாழ்க்கைங்கிறது மாட்டு வண்டி ஆட்டம் ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு தான் போகணும் களத்து மேட்டில் கிளம்பினா வீட்டுக்கு வரணும் வீட்டிலேருந்து கிளம்பினா களத்து மேட்டுக்கு போகணும் இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுத்துன்னு வச்சுங்கோ கணவனும் மனைவியும் ஒரு வண்டியில் பூட்டப்பட்ட ரெட்ட மாடுகளை போலே இவர்கள் இருவருமாக கைகோத்து கொண்டு பிரம்மம் அப்படிங்கிற டெஸ்டினேஷன் நோக்கி போக வேண்டும் இதில் ஆணுக்கும் அதே பங்கு தான் பெண்ணுக்கும் அதே பங்கு தான் பின்ன எதற்காக ஒருவேளை வேதம் படித்தவர்கள் தான் பெண்களுக்கு என்னென்னத்திலே அன்வயம் கிடையாது என்னென்ன வரையறை உண்டு என்று ஏற்படுத்தி வைத்து விட்டார்களோன்னு பார்த்தால் அப்படி ஏதோ வரும் நடும் குறுகிய காலத்திலே சில கட்டுப்பட்டியான திட்டங்களை நாமே ஏற்படுத்தி வைத்திருக்கலாம் ஆனால் வேதம் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர்களுக்குன்னு ஒரு கடமையை கொடுத்துள்ளது அந்த கடமை அவர்கள் ஆற்றினாலே போதும் அதே போல ஆண்களுக்கு ஒரு கடமை கொடுக்கறது அதை அவர்கள் ஆற்றினால் போதும் ஆனால் நாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் இன்னார் மோட்சம் போகலாம் இன்னார் மோக்ஷம் போகக்கூடாது அப்படின்னு நினைப்போம் எந்த தேவையும் இல்லை எந்த கட்டுப்பாடும் இல்லை தாராளமாக மோக்ம் போகலாம் அதற்கு இருக்கிற வழியிலே தான் சில கட்டுப்பாடுகள் ஆண்கள் இன்னென்னத்தை செய்யலாம் பெண்கள் இன்னென்னத்தை செய்யலாம் பெண்கள் என்னென்னது செய்யக்கூடாது ஆண்கள் என்னென்னது செய்யக்கூடாது இன்னன்னார் என்னென்னதை செய்யலாம் கர்தே ஒரு கட்டுப்பாடு விதித்துள்ளார்கள் இதற்கும் மோட்சம் செல்வதற்கும் எந்த தடையும் இல்லை ஆனால் கட்டுப்பாடுகளை மீறி எதையோ பண்ணி பக்தி இல்லாம இருக்குன்னு வச்சுங்கோ அப்ப மோட்சம் போறதுக்கே முடியாது ஆனால கண்ணன் இங்கே ஸ்திரீகளும் மோக்ம் போகலான்னு சொல்றாருங்கிறதுக்காக ஏதோ மட்டம் தட்டுறாருங்கிற பொருள் அல்ல லோகத்துல அதை பத்தி தப்பான கருத்து நிலவுகிறது அர்ஜுனா அது இல்லை இப்போது நான் சொல்வதுதான் உண்மை என்று கண்ணன் வெளிப்படுத்துகிறான் ஆகையாலே ஆறும் மோட்சத்துக்கு போகலாம் அவர்கள் பராம் கதிம் அவர்களும் பரமமான கதி அடைகிறார்கள் இதுக்கு பல இடத்துல நாம திருஷ்டாந்தம் பார்க்கலாம் குற்றம் இருந்தவர்களாக இருந்தாலும் அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டு மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் சத்ரபந்து ஒத்தனை பத்தின சரித்திரம் புராணத்திலே காணப்பட்டுள்ளது முன்னெழுத்துடைய பெயரால் கத்திர பந்து மன்னே பராங்கத்தி கண்டுகொண்டான் க்ஷத்ரபந்து கூட கோவிந்த என்கிற மூன்று எழுத்தை சொன்னபடியாலே பரமமான கதியை அடைந்து விட்டான் இது ஆழ்வாருடைய பாசுரம் பிரஹ்லாதன் இவ்வளவு சிறந்தவரா இருந்தார் இல்லையோ அந்த பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன் விரோச்சனனுடைய பிள்ளை தான் மகாபலி மகாபலி பெருமானை எதிர்த்த போது அப்ப பிரகலாதனே பெருமானை எதிர்த்து விட்டார் எப்பேற்பட்ட பிரகலாதன் ஆனா அவரே விஷ்ணு வந்து எதிர்த்தார் ஆனா அந்த பாபமும் மன்னிக்கப்பட்டு உயர்ந்த கதியே அடைந்தார் தர்மவியாதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கசாப்பு கடை வைத்திருந்தவர் மாம்சத்தை வெட்டி வியாபாரம் பண்ணுபவர் ஆனால் அவர் தன் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்து நிறைய ஞானத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தார் மகர்ஷிகள் அத்தனை பேரும் தர்மவியாதனுடைய வீட்டு வாசல்ல காத்திருந்து தங்களுக்கு இருக்கிற வேதாந்த சந்தேகம் தர்ம சந்தேகத்தெல்லாம் அவரிடத்துல கேட்டு தெளிந்து கொள்வார்களாம் அப்படின்னா இன்னாரினையாருங்கிறது உண்டா ஆறும் முக்தி அடையலாம் ஒரு கழுகரசன் ஜட்டாயு மகாராஜன் அவருக்கு மோட்சம் கிடைத்தது அது பறவை அவருக்கு எந்த கர்மஜான பக்தி யோகங்களை பண்றதுக்கும் முடியாது ஏ தர்மம் ஆச்சரித்தும் அபியசித்துஞ்ச யோகம் என்று கூறத்தாழ்வானே தெரிவிக்கிறார் தர்மத்தை நடத்துவதற்கு அவளுக்கு யோக்கியத்தையே கிடையாது ஆனாலும் ராமன் எம்பெருமான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தான் சபரி ஒரு வேட்டுவ ஜாத்தியிலே பிறந்த பெண் அவள் கையால் கொடுத்த கனியை ராமன் ஆசையோடே உண்டான் அவளுக்கு மோட்சத்துக்கு அனுப்பி வைத்தான் புற்பா முதலா புல்லெரும்பாதி நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளையன்னு யாரும் மோட்சம் போகலாங்கிறதே இங்கே தெரிந்து கொள்ளுகிறோம் இதில் வசிஷ்டன்னு வேறுபாடு பார்க்கக்கூடாது அல்லாதவர்னு வேறுபாடு பார்க்க கூடாது எந்த சாதியில் வேறுபாடு வேறுபாடில்லை விலங்கினத்தில் இருக்கிற கஜேந்திரனுக்கும் மோட்சம் உண்டு பறவை இனத்துல இருக்கிற ஜடாயுவுக்கும் மோட்சம் உண்டு நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் அவதரித்திருக்கார்களோ இல்லையோ பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்களிலே எல்லாருமே ஒன்னு அந்தணராக பிறந்தவர்கள் அல்லர்கள் அதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை எதுக்காக சொல்றேன்னாலே அதை பத்தின பேச்சே எடுக்கிறதுல அர்த்தம் இல்லையா சொல்றேன் பெருமான் திருவுள்ளத்திலேயே அது இல்லாத இருக்கும்போது போது நாம இதை எதற்காக இட்டுக்கட்ட கட்ட வேண்டும் ஆக கிரைட்டீரியா எது இப்போ எது ஜாதி எது படிப்பு எது பணம் இவை அல்ல எதென்னால் பகவானிடத்தில் பக்தி பண்ணினோமாங்கிறது மட்டும் அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான் ஏ பிசுகு பாபயோனையாக அவர்கள் பாபமே பண்ணினவர்களாக இருந்தாலும் பாபத்தின் காரணமாகவே பிறந்தவர்களாக இருந்தாலும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் தேபியாதி அந்தி பராங்கத்தியம் அவர்கள் கூட பரமமான கத்தியை அடைந்து விடுகிறார்கள் எப்படி மாம்கி பார்த்த வியபாசிரித்திய என்னை நன்றாக பற்றி சிறப்பாக பற்றி பற்றினு சொன்னால் பக்தியோகம் செய்துன்னு அர்த்தம் வியபாசிரித்தியர் சிறப்பாக பற்றினு சொன்னால் சரணாகதியே பண்ணின்னு அர்த்தம் ஏன்னா பக்தி யோகத்துக்கு சிலருக்கு யோக்கியத்தை இருக்கலாம் பலருக்கு இல்லாமலே போகலாம் ஆனால் சரணாகதி பண்ணுவதற்கு எல்லாருக்கும் யோகியத்தையொல்லியோ அதனால்தான் மாம்கி பார்த்த வியபாசிரித்தியர் தேபி யாந்தி பராங்கதிம்னு கண்ணன் தெரிவிக்கிறான் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு திஷ்டாந்த எடுத்துக்காட்டு எங்கே என்னால் கஜேந்திரங்கிற யானைக்கு முக்தி அழைத்தது யானைக்கு கொடுத்த எம்பெருமான் அந்த யானையினுடைய பக்தியில ஒரு துளி இருந்தால் நமக்கும் அவசியம் கொடுப்பன் பெருமானிடத்திலே விடைபெறுவோம் பெறுவோம் கூடத்து திவ்வதேசத்திலிருந்து விடை